விபரீத மாற்றங்களை செய்யக்கூடியது உடல். அதனால தான் இது விபரீத கரணின்னு சொல்லணும். இது சர்வாங்காசனத்தில் இருந்து செய்யலாம், இது விபரீத கரணியில் இருந்து சர்வாங்காசனமும் செய்யலாம். நல்லது, அதை எப்படி செய்யணும்? இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன, சர்வாங்காசனத்தில் நம்முடைய இரத்த போனது டாப்சி சர்வை மேலிருந்து நேரடியாக ஹார்ட்டுக்கு வந்து பிரெயினுக்கு வந்துடும். இதில் எப்படின்னா விபரீத கரணியில் என்னென்னா நம்முடைய அந்த ஆசனத்தில் இருக்கும் பொழுது நம்மளோட இரத்தமும் நுரைகளுக்கு வந்து அதுக்கப்புறம் நேரடியாக பிரெயினுக்கு வரும். அதனால் வந்து இந்த விபரீத கரணி வந்து ஆஸ்துமாக்கு பெஸ்ட்டு, சுகருக்கு பெஸ்ட்டு, சுகருக்கெல்லாம் நல்ல அருமையான ஆசனம். இதை எப்படி செய்யணும் நல்லா தெரிஞ்சுடுங்க. நல்ல எக்ஸ்பர்ட் ஆன பிறகு நீங்கள் தனித்தனியாக செய்து போகலாம், ஒரே இதிலே ரெண்டும் செஞ்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு தனித்தனியாக இப்போ நான் வந்து விபரீத கரணி மாதிரி இதில் கையை ரெண்டையும் உங்கள் பட்டக்கில் வச்சு குடிச்சிட்டு காலை அறிக்கை நீ சட்ட இந்த மாதிரி இதுதான் விபரீத கரணி. நல்லா தெரியும் சர்வாங்காசனத்துக்கு விபரீத கரணி வித்தியாசம். இப்போ இதுலேருந்து அப்படியே நீங்கள் சர்வாங்காசனம் போகலாம். தூக்கியாசனம் இடை இறக்கி அந்த மாதிரி பட்டக்கத்தில் பிடிச்சிருந்தா விபரீத இப்படி இருக்கணும். 40, 50, 60, 70 இந்த ஒரு ஆசனத்துக்கு மாத்திரம் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் இருக்கலாம் தான் இந்த சர்வாங்காசனமும் விபரீத கிடைக்கலாம். இப்போ மெல்ல கிளரி இதுக்கு ஒரு மாற்று ஆசனம் போடணும். என்னன்னா தலை எந்த மாதிரி விளைச்சி வச்சிருந்தாலையும் ஹலாசனத்துலேயும் திரும்பி வச்சுருந்தாலையும் இதில் மாற்று ஆசனம் என்னென்னா இந்த மாதிரி வந்து வஜ்ராசனம் அல்லது வந்து ஒரு மச்சாசனம். இப்போ பத்மாசனம் வர முடியாதவங்க வந்து அந்த பத்மாசனத்திலிருந்து ஒரு மச்சாசனம் போடலாம், அதுக்கு நல்ல செஞ்சுக்காங்க. ஆனால் அது முடியாதவங்க சிம்பிளான ஒரு மச்சாசனத்தில் மல்ல அடிப்படுத்திட்டு தலையை நல்லா இது ஒரு மச்சாசனம் தான். நெஞ்சு நல்ல மேலே தூங்கிடணும், தலை வந்து நல்லா வளர்ந்துடணும். அப்புறம் வெள்ள தலையை தூக்கிட்டு இல்லை பண்ணுறோம். இது வந்து நம்ம இப்போ வஜ்ராசனம் சர்வாங்காசனத்தில் தலை வீடு மாரி ஹலாசனத்தில் வீடு. அப்போ அப்படியே இருந்தால் ஸ்டாக்னேஷன் ஆகும் பிளட்டு அப்படிங்கிறத ரிலாக்ஸ் பண்ணதுக்காக அப்படி சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம சர்சாசனத்துக்கு போகிறோம். சர்சாசனத்தில்